வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைக்கி என்ன பதிவில் பார்க்க போகணுன்றது உங்களுக்கு இப்போ பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இந்த பதிவில் வந்து வாஸ்து சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான பொருளாக வாஸ்து ஆமையை வீட்டில் எந்த திசையில் வைக்கணும், எங்கெங்கே வச்சா என்னென்ன பலன் தரும் அப்படின்றத வந்து நம்ம வந்து பதிவில் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ஆமை வந்து இப்போ நம்மளுடைய இந்திய நாட்டில் வந்து விற்கப்படுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபெங்ஷியூல மெத்தடில் வந்து விற்கப்படுற ஒரு ஆமைங்க இது, ஓகேங்களா? இது வந்து பிராஸ் மெட்டலில் செய்யப்பட்ட ஒரு ஆமை வகை, ஓகேங்களா? இந்த இரண்டு ஆமைகளையும் வீட்டில் வைக்கலாம். இதை எந்த திசையில் வைக்கணும் எப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? இப்போ வாங்க பார்ப்போம். வாஸ்து சாஸ்திரம் என்பதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் உருவாகிய ஒரு பழைய முறைங்க. அதில் வந்து நமது வீட்டினுடைய கட்டமைப்பு பற்றிய பல தகவல்களை கூற வந்து ஒரு சிறிய நல்ல ஒரு சிறந்த முறை தான் இந்த வாஸ்து முறை. இந்த வாஸ்து முறைப்படி இந்த ஆமைகளை எப்படி வைக்கணும், இது முதல்ல ஏன் வைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா சில பொருட்களை நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கும் போது கெட்ட சக்திகள் உங்களை விட்டு அகழ்வதோடு பிரச்சனைகளும் உங்களை விட்டு பறந்தோடும். அப்படி பார்க்கும்போது காற்றில் ஒளியோடு அசைந்தாடும் அழகான தொங்கும் பொருட்கள் புனித ஆமை, ஓகேங்களா? இதுதான் புனித ஆமை. இது போன்றவை உங்கள் வீட்டில் கெட்ட ஆற்றலை வெளியேற்றும். இவை அதற்கு பதிலாக நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வருங்க. சரி, இந்த புனித ஆமையோட முக்கியத்துவம் என்னென்னா, இந்து வாஸ்து சாஸ்திர முறைப்படி சைனாவை சேர்ந்த ஃபெங்ஷு சில தகவல்களை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. என்னென்னா இந்த புனித ஆமையானது முன்னாடியே சொன்ன மாதிரி நேர்மறை சக்திகளை பரவ செய்யும் என்கிறார். இந்த புனித ஆமை கடவுள் விஷ்ணுவுடன் தொடர்புடையதுங்க அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் கூறுது. பார்க்கடலை கடையும் பொழுது மந்திர மலையை தாங்குவதற்கு விஷ்ணு ஆமை அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த புனித ஆமை கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் மறு உருவம் அப்படின்னு கூட சொல்லலாம், சரிங்களா? அடுத்தது இந்த ஆமையை வீட்டில் வைக்கிறதுல என்ன பயன் கேட்டிங்கன்னா, இந்த பொருளை உங்கள் வீட்டில் வைப்பதற்கு சில விதிகள் விட்டுருங்க. அதுதான் வந்து இந்த பதிவில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். இதன்படி நீங்கள் செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல் இல்லாமல் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாமல் நடுநிலையாக்கப்பட்டு விடும். எனவே இந்த ஆமை பொருட்களை நீங்கள் வைக்கும்போது சரியான திசையில் பார்த்து வைப்பது ரொம்பவும் மிகவும் முக்கியம். அது என்னென்ன திசை அப்படின்றத இந்த பதிவில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன். அமைக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டினுடைய நுழைவாயில் கதவில் பொருத்தலாம், ஓகேங்களா? ஏனெனில் இந்த வழியாகத்தான் உங்கள் வீட்டுக்குள், இப்போ வந்து வீடுடைய டைரக்ஷன் இப்போ கதவு இந்த சைடு இருந்துச்சுன்னா இதை வந்து வீட்டினுடைய எதிர்மறை எண்ணங்கள் கூடிக்கொள்ளும். இதனால் தான் வீட்டில் பிரச்சனைகள் கொடிக்கட்டி பறக்கும். எனவே இந்த மாதிரியான வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுக்கு இந்த ஆமையை வந்து நீங்கள் வீட்டின் நுழைவாயில் கதவில் இதை நீங்கள் அதுக்கு பக்கத்தில் இதை வைக்கலாம், ஓகேங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கிழக்கில் வைத்திருப்பது குடும்ப உறுப்பினர்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கிழக்கு திசை, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிழக்கு, இது இந்த டைரக்ஷன் கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு, ஓகேங்களா? இதை கிழக்கு நோக்கி நான் வைக்கும்போது குடும்பத்தில் ஆரோக்கியம் மேம்படும், ஓகே? இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நண்பர்கள் அனைவருமே வந்து இந்த டைரக்ஷனில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்றாங்க. அதனால் நான் தான் உங்களுக்காக இப்போ இந்த டெமோ வச்சு பண்ணி காட்டுறேன். அடுத்தது வந்து பணப்பற்றாக்குறை, அதை நீங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசையை நோக்கி வைத்தால் வீட்டில் பணப்பற்றாக்குறையே இருக்காது. இந்த ஆமையை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் ரெண்டு வகை ஆமை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து ஃபெங்ஷு ஆமை, இது வந்து நார்மலாக பிரேஸ் மெட்டலில் செய்யப்பட்ட ஒரு ஆமைங்க. இதை வந்து இப்போ பணப்பற்றாக்குறை ஏற்படுது. அப்போ நான் எந்த திசையில் இது ஆமையை நான் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு இது கிழக்கு, இது வந்து எனக்கு வடக்கு, ஓகேங்களா? ஸோ நான் வடகிழக்கு திசையை நோக்கி நான் இப்படி வைக்க வேண்டும், எனக்கு இதுதான் வடகிழக்கு, சரிங்களா? ஸோ நான் வடகிழக்கு திசையை நோக்கி இந்த ரெண்டு ஆமைகளையும் நான் இப்படி வைக்க வேண்டும். இது வந்து இப்படி நான் வைக்கும் போது பணப்பற்றாக்குறை பறந்து ஓடிவிடும். சரி, பணவரவு ஏற்படுறதுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இதுவே சரிப்படுத்தும். இதை விட இன்னொரு ஆமை இருக்கிறவர்களே, படிக ஆமை, படிகக்கல்ல செய்யப்பட்ட ஒரு ஆமை. இது வந்து பிராஸ் மெட்டல், இது வந்து நார்மலான இந்த மெட்டலில் செஞ்சது. படிக ஆமையை நீங்கள் வந்து ஸ்படிகலிங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்படிகலிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆமையை நீங்கள் வைக்கும்போது அதன் வழியே பண வரவு கண்டிப்பாக பொழியும் நண்பர்களே, சரிங்களா? அது ஒன்று.
இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் நோய் அண்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டால் இந்த ஆமை மாதிரியே மண்ணால் செய்யப்பட்ட ஆமை இப்பெல்லாம் விற்கிறாங்க. அந்த மண்ணால் செய்யப்பட்ட ஆமையை வாங்கி வையுங்கள். மண் எப்படி நீரில் கலந்து போகுமோ அதுபோல உங்கள் நோயும் கரைந்து போகும் அப்படின்றது நம்பிக்கை. சரிங்களா, டைரக்ஷன் வந்து முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அதே டைரக்ஷன் தான். சில நேரம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் கடினமாக உழைச்சாலுமே கூட வேலையில் வந்து வெற்றி காண முடியல, நல்ல வேலை கிடைக்காது, தேர்வில் வெற்றி பெற முடியாமல் கஷ்டப்படுவீங்க. இந்த மாதிரி பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு பித்தளையால் செய்யப்பட்ட ஆமையை வீட்டில் வாங்கி வையுங்கள், வேலையில் வெற்றி நிச்சயம். ஓகேங்களா, இது போல் ஆமையை வையுங்கள். இது வந்து பிரஸ் மட்டும் பித்தளையில் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஓகேங்களா, ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல சக்தி கொடுக்கும். ஓகே, ஆமையை பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும் அந்த ஆமை. ஓகேங்களா, அடுத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனை, ஒவ்வொரு சிறு சிறு பிரச்சனைகளாக வாழ்வில் சந்திப்பது என்பது ஒரு சகஜமான விஷயம். ஆனாலும் இருப்பினும் இந்த சிறு பிரச்சனைகள் தானே குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிளவு ஏற்படுற காரணமாக அமைது இல்லையா. எனவே இந்த மாதிரியான விளைவுகளை தடுத்து நிறுத்த குடும்பத்தில் குதூகலமும் அமைதியும் நிலவ ஜோடி ஆமைகளை வாங்கி வையுங்கள். இப்போ நான் வச்சுருக்க மாதிரி ஜோடி ஆமைகள், இது ரெண்டு பார்த்தீங்கன்னா ஜோடி ஆமை சொல்லிருக்கலாம், ஏன்னா இது ஒரு வகையான ஆமை, இது ஒரு வகையான. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஆமையை வந்து நான் வீட்டில் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்களும் ரெண்டு ஆமையை வாத்து வைங்க, ஒரே மெட்டலில் இருந்தால் கூட பரவாயில்ல, ரெண்டு ஆமையை வாக்கி நீங்கள் வைக்க வேண்டும். அப்படி வைக்கும்போது உங்கள் வீட்டில் வந்து சின்ன சின்ன எந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. எடுத்த காரியம் எல்லாத்துலேயுமே நிறைவேறணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு புதிதாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலோ அல்லது ஒரு புதிதாக வியாபாரம் தொடங்கினாலோ அதில் நஷ்டம் இடைஞ்சல்கள் அடையாமல் வெற்றி பெற அடையவும் லாபத்தை ஈட்டவும் வெள்ளியால் செய்யப்பட்ட ஆமையை வாங்கி வைக்க தொடங்குங்கள், எடுத்த காரியம் நிறைவேறும். ஓகேங்களா, வெள்ளியால் செய்யப்பட்ட ஆமையில் இருக்கின்றே அதை எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே வந்து நிறைவேறுங்க, நினச்சபடி வெற்றி மாலை கண்டிப்பாக அமையும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியில் செஞ்ச ஆமையை நீங்கள் வைக்க வேண்டும். சரிங்களா, டைரக்ஷனில் அதே தான் டைரக்ஷனாக. சரி ஓகே, அடுத்தது வந்து இப்போ உடனடியாக முன்னேற்றம் ஏற்படணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வாழ்க்கையில் வந்து தொழில் வந்து உடனடியாக முன்னேற்றம் பெறும் வெற்றி பெறவும் விரும்புனீங்கன்னா உங்கள் கடைகள் அல்லது தொழில் புரியும் இடங்களில் இந்த புனித ஆமையை வையுங்கள். ஓகேங்களா, டைரக்ஷன் வந்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வடகிழக்கு நோக்கி இந்த டைரக்ஷனில் இதை நீங்கள் வைக்கணும், வடகிழக்கு. ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி கூட வைக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாத அப்படி இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி நிறைய தம்பதியினர் வந்து குழந்தை பாக்கியம் வேண்டி வேண்டி கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை வடிவ ஆமையை வாங்கி வைத்தால் வீட்டில் சீக்கிரமாகவே குழந்தை சத்தம் கேட்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு வகையான ஸ்பெஷல் ஆமைங்க. இது வந்து சின்ன ஆமை, இது வந்து இது பெரிய ஆமை இருக்கும், இதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஆமை இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்துக்காக இது வந்து இந்த ஆமை வந்து ஃபெங்ஷு மெடலில் ஒரு மெத்தட் இருக்குது, அதுக்காக இந்த சிம்பிளை வந்து இதை நான் வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் வந்து நல்லாவே ஒரு அற்புதமான சக்தி கொடுக்குது இது வீட்டுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி ஆமை வந்து ரெண்டு ஆமை மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கும், இது மாதிரி வாங்கி வைங்க. குழந்தை ஆமை சின்ன ஆமை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா வீட்டில் வந்து குழந்தை பாக்கியம் உண்டாக்குறதுக்கு இந்த ஆமை உதவி செய்யும். ஸோ இதுதான் பிறகு ஆமைகள் பற்றியான ஒரு சிறிய குறிப்பு. இது போன்ற இன்னும் சில தகவல்கள் இருக்குங்க, இதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன் ஃபிக்ஸி முறையில். ஓகேங்களா, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.